வணக்கம் அனைவர்களே, எக்ஸசைஸ் 1.6 தேர்ட் செம் பார்க்குறோம். ஓகேங்களா? கேள்வி இப்போ தான் பார்த்தோம். அதாவது இந்த கேள்வி ரெண்டாவது கேள்வி ஒன்று தான். என்ன அங்கே கேவை வச்சு சொல்கிறாங்க, இங்கே லேம்டா மியோ வச்சு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு வரும். முதல்ல கொஸ்டின் எப்படி எழுதணும்? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்டில் எழுதணும். ஏ உங்களுக்கு தெரிஞ்சது தான், எக்ஸோ ஏ இசட்டோட கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்து எழுதணும். 2 3 5 7 3 -5 2 3 லாம்டா. எக்ஸுங்கிறது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு ஒய் இசட்டை குறிக்கும். பிங்கிறது எதை டினோட் பண்ணணும்னா, 9 8 மியூவை குறிக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஸ்லாஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் எழுதணும். இப்போ எழுதுங்க, 2 3 5 7 3 -5 2 3 லாம்டா ஸ்லாஸ் 9 8 மியூ. ஓகே, இப்போ நம்ம ஓகே இப்போ நம்ம ஜீரோ ஆக்கும். இந்த டேர்மு ஜீரோ ஆக்கணும், இந்த டேர்மு ஜீரோ ஆக்கணும், இந்த டேர்மு ஜீரோ ஆக்கணும். அதாவது ஃபஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா, R3 வேலை பார்க்குறேன். R3 எப்படி வேலை பார்க்க போகிறேன்னா, R3 -R1 அதாவது 2 2 தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஜப்பானில் எனக்கு என்ன பிடிச்சோன்னா ஜீரோன்னு ஆகிடும். அப்போ 2 2 போயிடுச்சுன்னா 0, 3 3 போயிடுச்சுன்னா 0, லேம்டா -5 வரும். லேம்டா -5 கிடைக்கும். இங்கே மியூ -9 கிடைக்கும். ஓகே, இதை ஜீரோ ஆக்கிச்சு, இதை ஜீரோ ஆக்கிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, R2 வேலை பார்க்க போகிறேன். அதாவது இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 2 R2 7 R1 மல்டிப்ளை பண்ணி என்ன செய்யணும்? போய் சப் பண்ணணும். அப்போ கவனிங்க, பக்கத்தில் அந்த ப்ராசஸ் செஞ்சு காமிக்கிற 2 R2 R2 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 3 2 6 5 2 10 அதாவது -10 8 2 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 R1 மல்டிப்ளை பண்ணும். 7 2 14 7 3 21 5 7 35 9 7 63. ஓகேங்களா? இப்போ சப் பண்ணும். மைனஸ் இது 0, 21 6 போயிடுச்சுன்னா 15, அதாவது -15 கிடைக்கும். -10 -35 அதாவது -45, அதாவது 63 16 போயிடுச்சு. நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 47 அதாவது -47 கிடைக்கும். இதை எடுத்து ஆன்சர் எழுதுங்க. அப்போ 0 -15 -45 -47. ஓகேங்களா? மேலே அப்படியே எடுத்துருங்க, 2 3 5 9. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் ஜீரோ ஆகிடுச்சு, இந்த இடம் ஜீரோ ஆகிடுச்சு, இந்த இடம் ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ என்னென்னலாம் இருந்தால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். என்னவாக இருந்தால் நோ சொல்யூஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரியும் ரெண்டு நாட்டிக்கொல்ட்டுன்னு வரணும். ரெண்டு எப்படி வரணும்? நாட்டிக்கொல்ட்டுன்னு வரணும். அதாவது லேம்டா சீக்வல் டு 5 இருக்கணும். இந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? லேம்டா சீக்வல் டு 5 இருக்கணும். ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே லேம்டா சீக்வல் 5ங்கிறப்ப 2 3 5 9 0 -15 -45 -47 0 0 0 μ -9. ஓகேங்களா? 2 3 5 9 இப்போ பாருங்க, ஏ பார்த்தீங்கன்னா 1 2, ரோ ஆஃப் ஏ வந்து 2 கிடைக்குது. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி பார்க்குறப்ப 1 2 3 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏபிங்கிறது எப்படி கிடைக்குது? எனக்கு 3 கிடைக்குது. அப்போ ரெண்டுமே எனக்கு என்னது? நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டு இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நோ சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, அப்போ லேம்டா ஈக்குவல் இந்த இடத்துல என்னவாக இருக்கணும்? 5 இருக்கணும். அவ்வளோதாங்க அது. ஓகேங்களா? லேம்டா ஈக்குவல் 5 இருக்கணும். மியூ நாட் ஈக்குவல் டு 9 இருக்கணும். மியூ நாட் ஈக்குவல் டு என்னவாக இருக்கணும்? 9 இருக்கணும். 9 மட்டும் இருந்துடக்கூடாது. அதுதான் மியூ நாட் ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூனிக்யூ சொல்யூஷன். யூனிக்யூ சொல்யூஷன், யூனிக்யூ சொல்யூஷன் என்ன மீனிங்னா, ரெண்டு பேர் இந்த ரெண்டு இடமும் ஜீரோ ஆகிடக்கூடாது. இந்த ரெண்டு இடமும் எனக்கு என்ன ஆகிடக்கூடாது? ஜீரோ ஆகிடக்கூடாது. அப்போ என்ன வரணும்? லேம்டா நாட் ஈக்குவல் டு 5 மியூ நாட் ஈக்குவல் டு 9. இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு என்னவா கிடைக்கும்? யூனிக்யூ சொல்யூஷனாக கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ரேங்க் என்னன்னு கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகேண்ணா? உள்ள சப்ஜெக்ட் பண்ணுங்க, 5 தவிர்த்து மற்ற எந்த நம்பர் இருந்தாலும் இங்கே ஒரு வேல்யூ வரும். 9 தவிர்த்து இந்த இடத்துல எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஒரு வேல்யூ வரும். அப்போ இதுக்கு 1 2 3 ஏவுக்கு வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஏபிக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மெனி சொல்யூஷன். மெனி சொல்யூஷன்,
many solution is the opposite. Lambda is equal to 5 and mu is equal to 9. Now, we will get many solutions. Rank of A, rank of AB is equal to 2. Now, we will get 2. Now, we will get many solutions. Now, we will get many solutions. Now, we will get many solutions. Now, we will get very must. மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ax is equal to bங்கிற ஃபார்மேட்டை எழுதணும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை எழுத தெரியும் அதாவது எப்படின்னா ஏங்கிறது எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட் எக்ஸுங்கிறது என்ன வேரியபிள் வந்திருக்கு எக்ஸ் ஒய் இசட் அந்த மூணு வேரியபிள் எழுதணும் பிங்கிறது 98 மியூ அதாவது கான்ஸ்டன்ட்டை குறிக்கும் அடுத்தது ஏ ஸ்லாஸ் பி இந்த ஃபார்மேட்டில் மூலம் கன்வெர்ட் பண்ணிக்கங்க கன்வெர்ட் பண்ணிட்டு இதை ஜீரோ ஆக்கணும் இதை ஜீரோ ஆக்கணும் இதை ஜீரோ ஆக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் இதை ஜீரோ ஆக்குறேன் அப்போ ஜீரோ ஆகுறப்ப ஆர் த்ரீ வந்து ஆர் ஒன் சப்பனா எனக்கு என்ன ஆகும் ஜீரோ ஆகும் அப்போ இதை ஜீரோ ஆக்குறப்ப எனக்கு என்ன ஆகுது இதை ஜீரோ ஆகிடுது அதனால் ஒரு ஸ்டெப் எனக்கு என்ன ஆகுது கம்மி ஆகிடுது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த டைமை ஜீரோ ஆகணும் இந்த டைமை ஜீரோ ஆக்குறதுக்கு ஆர் டூ கியூஸ் டூ ஆர் டூ மைனஸ் செவன் ஆர் ஒன் சொல்கிறேன் இந்த ஃபார்மேட்டில் செஞ்சோடனே இந்த எனக்கு என்ன ஆகுது ஜீரோ ஆகுது ஓகே இப்போ நம்ம கேட்ட கொஸ்டனுக்கான ஆன்சர்லாம் சொல்லணும் நோ சொல்யூஷன் என்னவாக இருந்தால் நோ சொல்யூஷன் கிடைக்கும் அதாவது லாம்டா ஈக்குவல் டு ஃபைவாக இருக்கணும் மியூ நாட் ஈக்குவல் டு நைனாக இருக்கணும் இப்படி இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் நோ சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா அதை தான் கீழே காமிச்சிருக்கேன் அடுத்தது யூனிக்யூ சொல்யூஷன் யூனிக்யூ சொல்யூஷன்னா எனக்கு ரெண்டு ரேங்குமே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் அது என்னென்னு இருக்கணும் மூணுன்னு இருக்கணும் அப்போ மூணுன்னு வரணும்னா இதுவும் ஜீரோ ஆகிடக்கூடாது இதுவும் ஜீரோ ஆகிடக்கூடாது அப்போ இது ஜீரோ ஆகணும்னா என்ன நம்பர் போட்டால் ஜீரோ ஆகும் அஞ்சு போட்டால் ஜீரோ ஆகும் அப்போ அந்த அஞ்சு போடக்கூடாதுன்னு அர்த்தம் அடுத்தது இங்கே என்ன போட்டால் ஜீரோ ஆகும் ஒம்பது போட்டால் அப்போ அந்த ஒம்பது போடக்கூடாது அது போடாமல் தான் அந்த இடம் ஜீரோ ஆகாது ஜீரோ ஆகாமல் இருந்தால் ரேங்க் வந்து இங்கே என்னன்னு கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் அப்போ நம்ம கிடைக்கிறது என்னவா தெரியும்னா இன்னைக்கு சொல்யூஷனாக வெளில வரும் ஓகேவா மெனி சொல்யூஷன் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இது ஜீரோவாக இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும் மெனி சொல்யூஷனாக மாறும் அப்போ லாம்டா ஈக்குவல் டு 5 கொடுக்கணும் மியூசிக் கூட 9 கொடுத்தே ஆகணும் வேறு எந்த நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா எனக்கு ரெண்டு கிடைக்கும் அது எனக்கு என்ன கன்வெர்ட் ஆகிடும் மெனி சொல்யூஷன் கன்வெர்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க கணக்கு ஓகே நன்றி